வணக்கம். என்னோடய பேர் வந்து வெற்றிவேல். நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆம்பூர்லேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து நான் எல்ஜி ஸ்டார் சென்டர்னு சொல்லிட்டு கிஃப்ட் ஷாப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். மோர் தென் 4 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். நியூவாக பிஸ்னஸ் ஃபோட்டோ ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். நியூவாக எதனா பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு மூலிமா ரீடெக் மூலிமா நமக்கு இது பிளாட்பட் வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ எப்படி இருக்குது, என்ன எது விசாரிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம இதுவரையும் பார்த்ததில்ல. வுட் என்கிரேவிங், அக்ராலிக் கட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு மெயின் ஏரியாவில் இந்த சென்னை அந்த மாதிரி சிட்டிஸில் தான் பார்த்துருக்கோம் தவிர நாங்கள் நம்ம சைடு அந்தளவுக்கு இது தெரியாது. ஸோ நமக்கு ஃப்ரெண்டு மூலிமா சென்னையில் போய் பார்த்தோம். அவங்ககிட்ட ஃபஸ்ட் அப்ரோச்லேயே கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. பார்த்துட்டு மிஷின்ஸ் எல்லாம் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மிஷின் வந்து அவங்க சொன்னாங்க. நம்ம இது இப்போ தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுனால இந்த மிஷின் நம்ம வந்து பிளாட்பட் வந்து ரெஃபர் பண்ணி ஸ்டார்டிங் இது கற்றுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷின் நம்ம பார்த்தோம். அவங்க ஒன் டே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபீல்டு தெரியாததுனால ஒன் டே வந்து நீங்கள் ஃபுல் டே இருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை வச்சு நம்ம அங்கேயே இருந்து ஒன் டே ஃபுல்லாக இருந்து அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அது என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் நாமளே எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு சரி ஓகே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். திருப்பி ஒரு 1 வீக்கில் வந்து சில நிறைய டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்தது. அதுக்கு பிறகு திருப்பி அங்கே போயிட்டு அவங்ககிட்ட திருப்பி நாங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தோம். அவங்களும் எதுவும் ட்ராப் பண்ணாமல் மறுடைமும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் பண்ணணும், ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணோம்னா ரெக்டிஃபை ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேல தேர்ட் டைம் போகிறப்ப தான் நம்ம மிஷின் பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ மிஷின் வாங்கி எப்படியும் ஒரு 1.5 இயர் கிட்ட ஆயிடுச்சு. மூரோவர் இப்போ வரையும் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. சின்ன சின்ன நம்ம டவுட்ஸ் வருது அப்படின்னும் போது நம்ம எனி டெஸ்க்கு ப்ளஸ் வாட்ஸ்அப் வீடியோ கால்லேயே அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க. நம்ம தனியாக அதுக்காக அவங்க வர வைக்கணும், 1 டே இல்லை 2 டேஸ் வந்து ஹோல்ட் ஆன் ஆகுது, பிஸ்னஸ் ட்ராப் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இல்லை இப்போ வரையும். ஸோ சர்வீஸ் வைஸ் வந்து இப்போ வரையும் பெஸ்ட். மீடியம் பிஸ்னஸ்க்கு இது பெஸ்ட்டாக சொல்லலாம். லேசர் பிஸ்னஸ்ன்னு நம்ம ஓல்ட் டைப் இல்லாமல் புது பிஸ்னஸ்க்கு வந்து லேசர் பிஸ்னஸ் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போய்ட்டுரு. வுட் அண்ட் என்கிரேவிங் தான் என்னோடய ஷாப்பில் அதிகமாக போகிறது. நிறைய பென் ஸ்டாண்டில் என்கிரேவிங், பென்னில் என்கிரேவிங், வெட்டிங்க்கு பர்த்டே கிஃப்ட்டு எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்து கொடுத்து ரொம்ப ஓல்டு டைப்பாக போயிட்டான். கஸ்டமர்ஸ் எல்லாம் நியூ டிசைன்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் நியூன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஓல்டு இல்லாமல் நம்ம சைடு வந்து இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இது வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கணும், சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரொம்ப கற்றுக்கணும், கிளாஸ் போகணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இந்த மிஷினுக்கு வந்து தேவைப்படாது. நம்ம சும்மா பேசிக் நான் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சால் போதும். ஃபோட்டோஷாப் இல்லை கோரல்ரா இந்த மாதிரி ரெண்டுத்தில் எது யூஸ் பண்ணாலும் நம்ம ஜேபேக்கில் சேவ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட்டு லேப் சாஃப்ட்வேர் ரன் பண்ணிட்டோம்னா அலைன்மெண்ட் மட்டும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபைல் கொடுத்தோம், செலக்ட் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்கணும்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒன் கிளிக் ரிசல்ட்ன்ற மாதிரிலாம் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன். ஜஸ்ட் நம்ம எடுத்தோம், ஆன்லைனில் கூட நிறைய டிசைன் எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் நம்ம வேர்டில் டைப் பண்ணி ஜேபேக்கில் சேவ் பண்ணி ரன் பண்ணால் கூட நம்ம சூப்பராக ரிசல்ட் வருது. இன்பிட்வீன் எதனா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வருது, ஒரு சில டவுட்ஸ் வருதுன்னா எனி டைம் நம்ம கஸ்டமர் இவங்கள சர்வீஸ் சென்டர் கால் பண்ணோன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நைட்டு 11 o'clockலாம் கூப்பிட்ருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக உடனே கூப்பிட்டு நம்ம வீடியோ காலில் கூப்பிட்றாங்க, உடனே அரேஞ்ச் பண்ணி தராங்க. நம்ம மிஷின் ஓட்டணுன்னா கூட ரொம்ப நேரம் எடுத்துக்கணும், இதுக்காக தனியாக ஒரு ஆள் போடணும், ஒரு பர்சனை வேலைக்கு வைக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இந்த மிஷின் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அக்ராலிக் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6 mm வரையும் கட் ஆகுது. வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ஸு கோல்டு இதெல்லாம் வாங்கினா கூட நாள் போக போக வந்து அதோட கலர் வந்து டல் ஆகும். பட் நம்ம அக்ராலிக்கில் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. லேசரில் என்கிரேவ் பண்ணதுனால நம்ம எவ்வளோ தான் கஸ்டமர் டேமேஜ் பண்ணாலும் அதில் இருக்க பிக்சர் வந்து அழியாது. ஸோ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து வர்த்தபுளாக இருக்கும். அவங்க கொடுத்த காசு விட இதோட ரிசல்ட் வந்து லைஃப் லாங் அவங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த மிஷின் வந்து நல்ல வரப்பிரசாதம். நம்ம லேசர் மிஷின் எதுனா வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா
பிஸ்னஸ் பண்ணணும், சின்ன அளவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த ரீடெக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் நியர் முடிச்சூரில் இருக்குது. அட்ரஸ்ஸு ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளஸ் கம்பெனியை போய் பார்க்குறதுனாலும் நேரடியாக வந்து பாருங்கள். அவங்ககிட்டையும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அவங்களே ட்ரைனிங் தருவாங்க, ஃப்ரீயாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஷின் வாங்கலாம். சப்போஸ் எதுனா டவுட் இருந்ததுன்னா நேரில் வந்துட்டு கூட நம்ம கடையில் என்னோடய கடையில் கூட வந்து பாருங்கள், டெமோ காட்டுறேன், மிஷின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சப்போர்ட் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி என்னால் எடுக்க முடியும்னா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். சரிங்களா? தேங்க்யூ.